நண்பர்களே, உங்களுக்காகத்தான் நான் சன்னிலியோனுக்கு பால்கோவா ஊட்டிவிட்டேன் என மீண்டும் தியாகியாகியுள்ள ஜிபி முத்து. பால்கோவா எப்போதுமே டேஸ்ட் தான், சன்னிலியோன் ஊட்டிவிட்ட போதும் இன்னும் சம டேஸ்ட் என சப்பு கொட்டியுள்ளார். ஒரு அழகே என்னை பார்த்து கியூட் என கூறியதும் தனக்கு கிளுகிழுப்பாக இருந்ததாக தனது உடலை ஒரு குலுக்கு குலுக்கி மகிழ்ச்சியில் சிலாகித்தார் ஜிபி முத்து. பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் முதல் போட்டியாளராக கலந்து கொண்ட யூடியூபர் ஜிபி முத்து, ஆதாமா அது யாரு என கேட்டு உலகநாயகன் கமல் முதல் உள்ளூர் கிழவர்கள் வரை அத்தனை பேரையும் மிரள வைத்தார். நீங்க தான் முதல் ஆளு, அதுல எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி இருந்திருக்கும்? இனி 100 நாட்களும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரே கூத்துதான் போ என 9 மணியை நோக்கி காத்து கிடந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் பேரும் புகழையும் விட தனக்கு மகன்தான் முக்கியம் என 2வது வாரமே அடம் பிடித்து வெளியேறினார். என் பையனுக்கு வந்து என்னன்னா, எனக்கு சோம் இல்லை அவங்களுக்கு. என் ஃப்ரெண்டு இறந்ததால இருந்து அவனுக்கு ஒரு வெட்டு மாதிரி வரும். பதிலுங்க, வெட்டு வரச்சில வந்து என்ன வந்து அப்பா அப்பா அப்பான்னு அலர்வாங்க. நடந்து இதனையடுத்து ஓ மை கோஸ்ட் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ஜிபி முத்து சன்னி லியோனுக்கு பால்கோவா ஊட்டிவிட்டும், குக் வித் கோமாளி புகழ் தர்ஷா குப்தாவுக்கு லட்டு ஊட்டிவிட்டும் அரங்கத்தில் இருந்த அத்தனை இளைஞர்களை பொறாமையில் பொசுங்க வைத்தார். இந்த நிலையில் கோவையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஜிபி முத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டதே செய்தி சேனல்கள் தான் என நெகிழ்ந்தார். முதல்ல வந்து நம்மளை செய்தி சேனல் தான் நம்மளை போட்டு நம்மளை ரீச் பண்ணி விட்டது, அவங்க தான் விட்டாங்க. அதில் சப்போர்ட் எல்லா இடத்துலையும் ரொம்ப சப்போர்ட் இருக்கு. மக்கள் எல்லா இடத்துலையும் ஃபேன் நிறைய, நண்பர்கள் நிறைய இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சன்னிக்கு தமிழ் தெரியல, தமிழ் மட்டும் தெரிந்திருந்தால் இன்னும் கூட கொஞ்ச நேரம் பேசியிருப்பேன். சரி பரவாயில்லை, தமிழ் தெரியலனா கூட என் மீது பாசமா இருந்தார் ரொம்ப ரொம்ப என ஜிபி முத்து இழுக்க, செய்தியாளர் ஒருவர் நெருக்கமா இருந்தீங்களா என கேள்வி எழுப்பினார். அதற்கு வெள்ளந்தியாய் சிரித்த ஜிபி முத்து வழக்கமான அவரது பாணியில், நெருக்கமாவா இருந்தானுங்களா? அட நீங்க வேற, நம்மள மாதிரி இப்படி பக்கத்துல நின்னு அன்பா பேசினாங்கன்னு சொன்னேன் என்றார். அப்போது சுற்றி இருந்த அனைவரும் கலகலவென சிரித்தனர். சன்னிக்கு பால்கோவாவெல்லாம் ஊட்டி விட்டீங்களே தலைவரே என கேட்க, எனக்காக நான் ஊட்டல, உங்களுக்காகத்தான் சன்னிக்கு நான் பால்கோவா ஊட்டிவிட்டேன் என ஆடியோ வெளியீட்டு விழாவில் செய்த அதே செல்ல அளப்பறையை செய்தார். பால்கோவா எல்லாம் உங்களோட ஆசைதான், உங்க ஆசையை நான் நிறைவேற்றியிருக்கேன். எனக்காக ஊட்டல, இல்ல உங்களுக்காக நான் பால்கோவா ஊட்டியிருக்கேன். பால்கோவா எப்போதுமே டேஸ்ட் தான், சன்னி லியோன் ஊட்டி விடும் போது இன்னும் செம்ம டேஸ்ட் என நாக்கை சப்பு கொட்டிய ஜிபி முத்து சன்னிக்கு நான் ஐ லவ் யூ சொல்லும் போது தன்னை பார்த்து கியூட் என சொன்னதாக பகிர்ந்து கொண்டார். ஒரு அழகே தன்னை பார்த்து அழகு என்றதும் தனக்கு கிளுகிழுப்பாக இருந்ததாக உடலை ஒரு குலுக்கி குலுக்கி மகிழ்ச்சி அடைந்தார். பால்கோவா வந்து சூப்பரா இருக்கும். பால்கோவா அவங்க விட்டுறப்போ இன்னும் கொஞ்சம் இனிப்பா அதிகமா இருந்துச்சு. இல்ல நீங்க சொன்ன ஐ லவ் யூ வார்த்தை அவங்க என்ன ஏத்துக்கிட்டாங்களா, எப்படி என்ன சொன்னாங்க உங்களுக்கு பதிலு? ரொம்ப ரவுடி பேபி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப, மனைவி இருக்கும் போது மத்தவங்க பேச்சு நமக்கு எதுக்கு, வேண்டாம் என கூறினார். நீங்க வந்து மீடியாவுக்கு உள்ள வர காரணம் வந்து அவங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அவங்க அந்த மாதிரி ஆட்டில் முன்னுக்கு எனக்கு அது வந்து அவங்க பேச்சு நம்ம எடுக்கல. ஏன்னா நம்ம வீட்டு மனைவியை பேசுறதுக்கப்புறம் யாரும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மனைவி தான் முக்கியம். மனைவியை பேசுறதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. அது அவங்க பேச்சு நமக்கு வேண்டாம். கோவையில் யூடியூபர் டிடிஎஃப் வாசனுடன் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றது குறித்த கேள்விக்கு, ஐயோ ஆளவழுங்க சாமி, இனி யாருடனும் நான் வண்டியில் செல்ல மாட்டேன் என ஜகா வாங்கினார்.
நான் வண்டியில் 20 மேலேயே போக மாட்டேங்க, 20 மேலேயே வண்டியில் போக முடியாது. நான் வண்டியை ஸ்கூட்டி ஓட்டினாலே மெல்ல தான் போவேன். தம்பி கூட போன ஒரு இதாக இருந்துச்சு, அது முடிஞ்சு போச்சு. அது இம்மை இம்மை நான் இன்னும் யாரு கூடயும் வண்டியில் போக முடியாமல் அப்படி அதோட வச்சு யாரும் வண்டி கூட நான் வண்டிக்கிட்டு போவே முடியல. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுது புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.